Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara சிறு வயதிலிருந்து மகாசுவாமிகள் பக்தியில் ஈடுபட்டு வந்தவர். சதா பெரியவார் தியானம் சென்னையில் ஐஐடியில் படித்து பட்டம் வாங்கியவர். ஒவ்வொரு குருவார தினத்தன்றும் பெரியவா தரிசனத்துக்கு எப்படியாவது ஒரு வேலையாவது வந்துவிடுவார். ஐஐடி படிப்பு முடிந்த பின் வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்பு வந்தது. அதை கொண்டு போய் பெரியவாரிடம் வைத்து ஆசி வாங்க சென்றார். பெரியவா அதை பார்த்து, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே வேலை கிடைக்கும், இங்கேயே இருந்துவிடு என சொல்லவும் அந்த வேலையை விட்டு இங்கேயே கிடைத்த நல்ல வேலையில் சேர்ந்து விட்டார். அதுதான் தீவிர குருபக்தி. நாட்கள் சென்றன. காலப்போக்கில் அவருக்கு இந்த உத்தியோகத்திலேயே உயர்வு கிடைத்தது. கனடாவில் மாற்றினார்கள். பெரியவா என்ன சொல்வாரோ அதுதான் வேதவாக்கு. அவருக்கு கொண்டு காண்பித்ததும், சரி இப்போ போய் வா, கம்பெனி உத்தரவு மீறக்கூடாது என பரிபூர்ண ஆசிகளுடன் உத்தரவு அளித்தார். இவரும் கனடாவில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாடகை குடியிருப்பில் இருந்து ஆஃபீஸ் போய் வந்தார். வெளிநாடுகளில் வாடகை அதிகம், ஆஃபீஸ் அருகிலும் இராது. சொந்த வீடு பக்கத்தில் ஒன்று வாங்கினால் நல்லது என்று தோன்ற அதற்கு பதிவும் செய்துவிட்டார். இதற்கிடையில் அவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. அப்பாவை போன்றே பெரியவா பக்தி நிரம்பியவனாக வளர்ந்து வந்தான். வீடு முடியும் தருவாயில் அந்த இன்ஜினியர் ஒரு குறித்த தினத்தில் வீட்டில் குடியேறலாம் என்று சொல்ல, இருந்த வாடகை வீட்டை ஒப்பந்தமாக வீட்டு உரிமையாளரிடம் சொல்லி அந்த நாள் வரை உள்ள வாடகை எல்லாம் தந்து விடுவதாக சொல்லிவிட்டார். பிறகு வீடு கட்டும் என்ஜினியருக்கு உடல்நலம் குன்றி குறித்த நேரத்தில் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட அவருக்கு பல குழப்பங்கள். இங்கு காலி செய்வதாக சொல்லிவிட்ட பின் தங்க முடியாது, சட்டத்தில் இடமில்லை. செய்வதறியாது திகைத்து நிற்கும் காலகட்டத்தில் பெரியவா ஞான ஒளியாக வந்தார். எப்படி வீடு கட்டும் கான்ட்ராக்டர் கனவில் வந்து துரிதப்படுத்தி அவன் என் பேரன், வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டான். மனைவி குழந்தையோடு எங்கே போவான்? வீட்டை சொன்ன நேரத்தில் கொடுத்துவிடு, தயை செய்து என்று தினம் தொந்தரவு செய்து அந்த இடத்திலேயே உறுதியாக நின்று தினமும் கட்டுவதை மேற்பார்வை செய்து உரிய காலத்தில் வீடு தயாராகிவிட்டது. ஐயன் மகிமையல்லவா இதெல்லாம். ஒன்றுமே தெரியாது பக்தருக்கு. கிரகப்பிரவேசத்தன்று வீட்டின் உள்ளே புக நம் சம்பிரதாயப்படி தெய்வ படத்துடன் செல்ல வேண்டும். இவரோ பெரியவா தவிர வேறு ஒரு தெய்வமும் அறியார். அதனால் பெரியவா படத்துடன் உள்ளே செல்ல எத்தனிக்கையில் அந்த கான்ட்ராக்டர் படத்தை பார்த்து ஹூ இஸ் திஸ் ஓல்டு மேன் என்று கேட்டார். எங்கள் குலகுரு எனக்கு இவர்தான் சகலமும் என்று சொல்ல, அப்படியா என்று கிழவர் தினமும் இங்கு வேலை நடக்கும் இடத்தில் வந்து என்னை துரிதப்படுத்தி என் பேரன் அவனுக்கு குறித்த காலத்தில் வீட்டை தயார் செய் என்று கையில் ஒரு கோலோடு வந்து நிற்பார். அதனால்தான் சொன்ன நேரத்தில் வீட்டை தயார் செய்ய முடிந்தது என்று சொல்ல பக்தனுக்கு ஆனந்த கண்ணீர். இதுதான் மகா பெரியவா. சில நாட்கள் சென்று மாடியில் பெரியவா பூஜா கிரகத்துக்குள் மகா பெரியவா படம் மட்டும் இருந்தது. அவருக்கு பூஜை ஆராதனை எல்லாம் சிறப்பாக நடந்தது. திடீரென்று ஒரு நாள் பக்தருடைய சிறு பையன் கனவில் வந்து, உன் அப்பா எனக்கு மட்டும் பூஜை செய்கிறான், மற்ற இருவர் படமும் இல்லை என்று சொல்லி மாடிக்கு குழந்தையோடு சென்று காண்பித்து மறைந்தார். இது 100% உண்மை. காலையில் குழந்தை தனக்கு கனவு வந்ததை சொல்ல அன்றிலிருந்து 3 ஆச்சாரியாளர்களும் பூஜை செய்து வந்தார் பக்தர். நம்பினோர் கெடுவதில்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.